தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பல நடிகைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு எப்போவுமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நடிகைகளில் நடிகை கே.ஆர். விஜயாவும் ஒருத்தங்க. இவங்க 60 காலகட்டங்களிலிருந்தே படங்கள் நடித்து பிரபலமாக இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் மற்றும் ரஜினி, கமல்னு இப்படி பெரிய பெரிய நடிகர்களோட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பரிதாபமான நிலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கே.ஆர். விஜயா 30 நவம்பர் 1947 கேரளாவுக்கு திருச்சூரில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட இயற்பெயர் தெய்வநாயகி. இவங்க ஸ்கூலிங் அங்கே தான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நடிப்பு மேலே அலாதி பிரியம். அதனால் நிறைய மேடை நாடகங்கள் போல் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தான் இவங்களுக்கு 1963 கற்பகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தில் ஒரு முக்கியமான மெயின் லீட் எடுத்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் இவங்க நடித்து பெரிய லெவலில் பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் நிறைய படங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதில் கை கொடுத்த தெய்வம் அதில் ஆரம்பித்து இன்னும் நிறைய படங்கள் மிகப்பெரிய அளவு ஹிட் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பட்டணத்தில் பூதம் படத்தில் தான் இவங்க கொஞ்சம் கவர்ச்சியும் காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நிறைய போல்டான டிசிஷன்ஸை அந்த டைமில் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களுக்கு தமிழில் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. கூடவே தன்னோட தாய்மொழியான மலையாளத்துலேயும் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் தெலுங்கு போன்ற படங்கள்லேயும் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிது. பல படங்களில் கிட்டத்தட்ட 60s, 70s, 80s, 90s வரைக்கும் பயங்கரமாக பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. இதில் நிறைய சாமி படங்கள்லேயும் நடித்து முக்கியமான அம்மன் வேடத்துலேயோ இல்லைன்னா அதுக்கப்புறமா அம்மன் படத்தில் வர சின்ன சின்ன கேரக்டர்கள்லேயும் முக்கியமான பாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடித்த சரஸ்வதி சபதம் படம் இவங்களுக்கு இன்னொரு பெரிய பேர்னு சொல்லலாம். ஏன்னா அதில் ராணியாக இவங்க நடித்த நடிப்பு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு புன்னகை அரசி அப்படின்னு இன்னொரு பட்டமும் இருக்குது. இவங்க 1966 வேலாயுதம் நாயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தான் வந்தாங்க. இந்த திருமணமாக இருக்கிற நேரத்திலேயே இதுக்கப்புறமா இவங்க நிறைய படங்களில் ஹீரோயினாக நடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. இவங்க கணவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறனால இவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சுருந்தார். அதுலேயும் இவர் இறந்ததுக்கப்புறமா இவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ரிசார்ட் ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் பீச் ஓரமாக இவர் அந்த ரிசார்ட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அங்கேயே நிறைய வசதிகளும் இருக்கிற மாதிரி கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் 2016 உடல்நிலை குறைவின் காரணமாக இறந்து போயிட்டார். இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்குது. கே.ஆர். விஜயாவுக்கு மகன்கள் மகள்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க இப்போ வரைக்குமே தனியாக தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட மகளை இவங்க கட்டி கொடுத்து அவங்களும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே இவங்க அதிகமான தனிமையில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அதனாலேயே இவங்க நிறைய நேரங்களில் அதிகப்படியாக குடிப்பாங்கன்னும் ஒரு தடவை ஒரு படப்பிடிப்பப்போ அதிகமாக தண்ணி அடிச்சுட்டு அதனால் ஒரு படப்பிடிப்பப்போ அதிகமாக குடிச்சிட்டு இவங்க படப்பிடிப்பில் போய் மிகப்பெரிய அளவில் ரகலை செஞ்சதாகவும் அதனால் அங்கேருந்து அவங்கள திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போதும் நான் ஷூட்டிங் போகணுன்னு பயங்கரமாக ரகலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிச்சு குடிச்சு இவங்களுக்கு சொத்தெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சாமா. ஸோ அதனால் இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் கேரளாவில் இருக்கிற சொந்தமான ஒரு வீட்லேயும் தான் இப்போ வசிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அப்பப்போ பட வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை தவிர்க்கிறதே கிடையாதாமா. பட வாய்ப்புகளில் முக்கியமான குறியிருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்லையும் ஒரு சில படங்களில் தான் இப்போ இவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்த்தோம்னா கடைசியாக இவங்க இந்த வருஷம் வெளியான சக்ரா படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேறு எந்த கேரக்டர்கள்லையுமே நடிக்கலை. ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் இவங்க இந்த படங்கள்லாம் நடிக்கிறாங்களாம்மா. சீரியல்ஸ் பக்கம் இவங்க கவனம் செலுத்த ஆரம்பித்து தமிழில் ஒரு சில சீரியல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போது மலையாளத்தில் ஒரு சீரியல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சீரியலோட வேலையில் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்க இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுபடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் ஆதாரப்பூர்வம் இல்லாமல் வெளியாகிட்டு தான் இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.